ஃபன் மிக்சிங் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஸ்லைம் கூட லிப் பாம் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். லிப் பாம் மிக்ஸ் பண்ண சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லைம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கிளியர் ஒயிட் ஸ்லைமு, இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட கிளியர் ஸ்லைம் தான், இருந்தாலும் லைட்டாக வந்து அதில் பர்பிள் கலர் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லைம் எடுத்திருக்கேன். முதல்ல ரெண்டு ஸ்லைமே நம்ம வெளியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து லிப் பாம் மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஸ்லைம் மாதிரி தான் இருந்துச்சு, கலரிங் அவ்வளோ தெரியல. எனக்கு வந்து கிளியர் ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்லைம் எடுத்திருக்கேன். எப்படி ரிசல்ட் வருது, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்லைமில் கொஞ்ச நேரம் விளையாடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து லிப் பாம் இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பர்பிள் கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்லைம் இருந்துச்சுல, அந்தது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா எடுத்தோம் பார்த்திங்களா, ஒரு கிளியர் ஸ்லைமு, அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெண்டு ஸ்லைமையும் சேர்க்கும் போது ஓரளவு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லிப்பா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸ் போயிட்டு சாஃப்டாக கிடைக்கும், நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து நம்மளால் இழுத்து விளையாட முடியும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக லிப்பாவும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது கூட என்னோட ஐடியா கிடையாது, சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான் லிப் பாம் மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு. நிறைய வந்து நான் சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா வந்து அடுத்தடுத்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் வந்து எது இதில் மிக்ஸ் பண்ணலாம், எப்படி மிக்ஸ் பண்ணால் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லிப் பாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, போதும். இதுக்கு மேலே வேணாம், நான் கிட்டத்தட்ட வந்து அந்த லிப் பாமில் பாதி அளவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண, எனக்கு வந்து இந்த லிப் பாம் எடுக்கும் போதே ஒரு மாதிரி வழுவழுன்னு இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஸ்லைம் கூட போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது எப்படியும் ரொம்ப வந்து வழுவழுன்னு இருக்கும்னு தான் தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி தான் நான் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போதே அப்படியே வந்து வழுவழுன்னு வலுக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி தான் ஸ்லைமுமே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கலரிங் சேஞ்ச் நல்லா தெரிஞ்சிச்சு, கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொழ கொழன்னு வலுவலுன்னு இழுக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்லைம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து அந்த பிசுபிசு தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்லைமில் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதையாவது போட்டோம்னா கொஞ்சம் நேரம் பிசுபிசு தன்மை இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கூட விளையாட விளையாட அந்த பிசுபிசு தன்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைம் வந்து அப்படியே இழுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா, நான் நினச்ச மாதிரியே வந்து அந்த பிசுபிசு தன்மை போயிடுச்சு. ஆனால் வந்து என்னென்னா அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இருந்ததுக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியல, அந்த ஹார்ட்னஸ் இருக்கதான் செஞ்சிச்சு. நம்ம நல்லா இழுத்து விளையாடணும்னா இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி அந்த மட் ஸ்லைம் எப்படி போகும், அந்த மாதிரி வந்து உடஞ்சி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நிலத்துக்குலாம் நல்லா இழுத்து விளையாட முடியல, ஆனால் வந்து ஓகே, கையில் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சாட்டிஸ்ஃபைங் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த மிக்சிங் வீடியோவில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த மிக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி மிக்சிங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இதை நான் வந்து பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். அநேகமாக அடுத்த வீடியோ ஓல்டு ஸ்லைம் மிக்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.